ஊரை சுற்றிலும் உள்ள 9 ஆஞ்சநேயர்கள். தாராபுரமானது நவரத்ன பிரதீக க்ஷேத்ராவளிகளில் ஒன்றாக திகழ்கின்றது. அதாவது மிக முக்கியமான 9 மாத்வஸ்தலங்களில் ஒன்றாக இது விளங்குகின்றது. இவ்வாலயத்தில் நடைபெறும் நித்திய பூஜைகள் அனைத்தும் இன்றும் மாத்வ சம்பிரதாயப்படியே நடந்து வருகிறது. 1993 ஆண்டிலிருந்து இவ்வாலயம் இந்து சமய அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் இயங்கி வந்தாலும் ஸ்ரீ வியாசராஜர் பிரதிஷ்டை செய்த ஆலயமாகையால் ஸ்ரீ வியாசராஜ மடத்தின் பத்ததிப்படி பூஜைகள் நடைபெற்று வரும் மாத்வ க்ஷேத்திரமாய் தாராபுரம் விளங்குகிறது. அதனால்தான் அப்படிப்பட்ட ஆச்சாரத்தினால்தான் வழக்கமாக ஸ்ரீ ஆஞ்சநேயர் ஆலயங்களில் சாற்றப்படும் வடைமாலை, வெற்றிலை மாலை, வெண்ணெய் சாத்துப்படி போன்றவை இங்கு கிடையாது. சாதுர்மாசிய விரதம் அனுஷ்டிக்கப்படும் ஆலயமாகவும் திகழ்ந்து வருகிறது இவ்வாலயம். சரி, நவரத்ன பிரதீக க்ஷேத்ராவளிகளில் தாராபுரம் ஒன்று, மற்றவை எவை? மந்த்ராலயம், உடுப்பி, சுப்பிரமணியா, தர்மஸ்தலா, முழுபாகல், ஸ்ரீமுஷ்ணம், திருக்கோவிலூர், சோலிங்கபுரம் எனும் 8 தான் மற்றவை. ஆந்திர பிரதேசத்தில் மந்த்ராலயமும், கர்நாடகத்தில் முழுபாகல், உடுப்பி, சுப்பிரமணியா, தர்மஸ்தலாவும், தமிழகத்தில் ஸ்ரீமுஷ்ணம், திருக்கோவிலூர், சோலிங்கபுரம் மற்றும் தாராபுரமும் அமைந்துள்ளன. இதில் உள்ள சிறப்பு என்னவென்றால், மந்த்ராலயத்திற்கும் தாராபுரத்திற்கும் இடையில் மற்ற 7 க்ஷேத்திரங்களும் அடங்கியிருப்பதோடு மந்த்ராலயமும் தாராபுரமும் ஒரே நேர்கோட்டில் அமைந்துள்ள அதிசயமும் நம்மை பிரமிக்க வைக்கிறது. இங்கே கொடுக்கப்பட்டுள்ள தென்னிந்திய வரைபடத்தின் மூலம் இதை தெளிவாக்கிக் கொள்ளலாம். அங்கும் இங்குமாக மற்ற 7 தலங்களும் அமைந்திருந்தாலும் மந்த்ராலயத்திற்கும் தாராபுரத்திற்கும் உட்பட்டு மற்றவை அமைந்திருப்பது வியப்புதானே. ஸ்ரீ காடு ஹனுமந்தராய சுவாமியின் நேரடி அருள் வீச்சு மந்த்ராலய மகானின் மீது விழுவது போல் அமைந்துள்ளது என்பது ஒரு கணக்கு. அதே போல் மந்த்ராலய ஜீவ பிருந்தாவனத்தின் அருள் வெள்ளம் தாராபுர மிருத்திகா பிருந்தாவனம் நோக்கி நேரடியாக பாயும் வண்ணம் அமைந்திருப்பது என்பது இன்னொரு கணக்கு. இப்படிப்பட்ட தாராபுரத்தை பற்றி ஸ்ரீ ராகவேந்திர மகிமையில் எழுத வேண்டும் என்பது என் நீண்ட நாளைய அவாவாக இருந்தது. சிறு வயதிலிருந்தே இத்தலத்தை பார்த்திருந்தாலும் எழுதுவதற்காக என்று பயணம் மேற்கொள்ளும் போது பலவித தகவல்கள் தானாகவே வந்த வண்ணம் இருக்கும். ஸ்ரீ காடு ஹனுமந்தராய சுவாமி ஆலயத்தை பற்றிய செய்திகளை எல்லாம் சேகரித்திருந்த நிலையில் எனக்கு ஒரு நாள் ஒரு தொலைபேசி வந்தது. தாம் தாராபுரத்தை சேர்ந்தவர் என்றும் சென்னையில் பணிபுரிவதாகவும் ஸ்ரீ ராகவேந்திர மகிமை நூல்களை படித்திருப்பதாகவும் தாராபுரத்தை பற்றியும் எழுதலாமே என்றும் அவர் அபிப்பிராயப்பட்டார். 6வது பாகத்தில் தாராபுரம் நிச்சயம் இடம்பெறுகிறது. ஸ்ரீ காடு ஹனுமந்தராய சுவாமி ஆலயத்தை பற்றிய குறிப்புகள் எல்லாவற்றையும் சேகரித்து விட்டேன் என்றேன் நான். காடு ஆஞ்சநேய சுவாமி இல்லாது இன்னும் 9 இடங்களில் தாராபுரத்தில் ஸ்ரீ வியாசராஜர் பிரதிஷ்டை செய்துள்ள ஆஞ்சநேயர் பற்றியும் எழுத போகிறீர்களா என்றதும், அமராவதி நதிக்கரையில் 1-2 இருப்பதாக கேள்விப்பட்டிருக்கிறேன். 9 என்றால் ஆச்சரியமாக இருக்கிறது. இப்போதும் எல்லா மூர்த்திகளையும் தரிசிக்க இயலுமா என ஆவலுடன் கேட்டேன். என் தாத்தா 9 இருப்பதாக சொல்வார், என் தந்தையிடம் சொன்னால் மார்க்கங்களை கண்டறிவார் என்றதும் என்னுள் ஒரு புது உத்வேகம் எழுந்தது. தயை கூர்ந்து கண்டறிய சொல்லுங்களேன் என்றேன் ஆர்வம் மிகுதியாய். இப்படி என்னுடன் பேசிய இளைஞர் லக்ஷ்மிபதி ராஜா என்னை விட முனைப்பாக துரித கதியில் தன் தந்தையிடம் விஷயங்களை கூறியதோடு அல்லாமல் அதற்கான ஏற்பாடுகளை செய்ய சொன்னார். மேலும் என்னுடன் வாராவாரம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு இதுவரை தன் தந்தை 5, 6, 8, 9 என்று அனைத்து இடங்களுக்கும் சென்று வந்ததை விவரித்தார். இதுவன்றி நான் தாராபுரம் வரும் நாளில் ஒரே நாளில் எல்லா ஆஞ்சநேய சுவாமி ஆலயங்களையும் தரிசிக்கும் வண்ணம் எல்லோரிடமும் சொல்லி ஏற்பாடு செய்திருப்பதாகவும், 1-2 ஆலயங்களின் சாவியையும் தக்க நேரத்தில் கொண்டு வர தகவல் தந்துள்ளதாகவும் என்னிடம் மிகுந்த ஈடுபாட்டோடு தெரிவித்த வண்ணம் இருந்தார். அதன்படி முன்பே குறித்திருந்த நாளில் நானும் லக்ஷ்மிபதி ராஜாவும் தாராபுரம் சென்றோம். அவர்கள் வீட்டிலே
கனிவான உபசரிப்பிற்கு பிறகு ஸ்ரீ காடு ஹனுமந்தராய சுவாமி மற்றும் 9 ஆஞ்சநேய சுவாமிகளை தரிசிக்க ஒரு குழுவாக புறப்பட்டோம். லக்ஷ்மிபதி ராஜா, இவரின் தந்தை ஸ்ரீ சத்யநாராயணன், ஸ்ரீ சத்யநாராயணின் சகோதரி தேனியிலிருந்து வந்திருந்த திருமதி பிரேமா, மதுரையிலிருந்து வந்திருந்த மைத்துனர் ஸ்ரீ கிருஷ்ணமூர்த்தி, தாராபுரத்தைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற ஆசிரியர்கள் ஸ்ரீ புருஷோத்தமன், ஸ்ரீ கிருஷ்ணன் மற்றும் இவர்களுடன் நான் என எங்கள் குழு ஸ்ரீ வியாசராஜர் பிரதிஷ்டை செய்துள்ள தச ஆஞ்சநேய தரிசனத்திற்கு புறப்பட்டது. முதலில் எங்கள் வாகனம் தாராபுரத்திலிருந்து சுமார் 10 கிலோமீட்டர் தூரம் திருப்பூர் ரோடில் சென்று அங்கிருந்து மேற்கில் 2 கிலோமீட்டர் பயணித்து கோணாபுரம் ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணர் ஆலயத்தை சென்றடைந்தது. வீரபாண்டி சதுர்வேதி மங்கலம் என்பது கோணாபுரத்தின் சரித்திர பெயர். ஸ்ரீ வியாசராஜ சுவாமிகள் காடு ஹனுமந்தராயரை பிரதிஷ்டை செய்வதற்கு முன்பு இத்திருக்கோவிலுக்கு வந்து ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணரை தொழுது சென்றதாக வரலாறு. இவ்வாலயம் மிக பழமையாக இருந்தாலும் மிக தூய்மையாக பராமரிக்கப்பட்டு வருகிறது. ஒரு காலத்தில் எத்துணை பிரம்மாண்டமாக இவ்வாலயம் இருந்திருக்க வேண்டும் என்பதை அங்குள்ள தூண்களும் சிதைந்த மண்டபங்களும் பறைசாற்றுகின்றன. ஆலயத்தின் வெளிப்புற சுவர்களில் உள்ள சிற்பங்கள் கண்களை கொள்ளை கொண்டு மனதையும் வசீகரிக்கின்றன. நாம் எந்த காரியத்தை செய்தாலும் அதற்கு முன்பு இத்திருக்கோவிலுக்கு வந்து பிரார்த்தித்து சென்றால் ஜெயமாகும் என்பது ஐதீகம். அதற்கு ஸ்ரீ வியாசராஜரின் வேண்டுதலும் காடு ஹனுமந்தராய சுவாமியின் கீர்த்தியுமே சாட்சி. இவ்வாலயமுள்ள கோணாபுரம் தாராபுரத்திலிருந்து வடமேற்கில் இருக்கிறது. பின்னர் காடு ஹனுமந்தராய சுவாமி வரைபட எண் 1. கோவிலிலிருந்து மீண்டும் தென்மேற்கே உடுமலை ரோடில் சுமார் 10 கிலோமீட்டர் பயணித்து தலவாய்ப்பட்டணம் சென்றோம். பிரதான சாலையிலிருந்து உள்ளே சுமார் 1 கிலோமீட்டர் சென்றால் மிக பழமையான ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஆலயமும் அங்கே அருகே ஸ்ரீ வியாசராஜரால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஸ்ரீ வீர ஆஞ்சநேயர் ஆலயமும் உள்ளன. எண் 2. ரெண்டுமே சிறிய கோவில்கள். ரெண்டு மூர்த்திகளுமே வெகு அழகு. அடுத்ததாக பழைய பீமராயர் அக்ரஹாரம் நோக்கி என் பயணம் தொடர்ந்தது. வரைபடத்தை நன்கு பாருங்கள். காடு ஹனுமந்தராய சுவாமி கோவிலை பிரதானமாக வைத்து அங்கிருந்து எல்லா ஆலயங்களுக்கும் செல்லக்கூடிய பாதைகளை தந்துள்ளோம். அவ்வகையில் பீமராயர் மெயின் வீதியில் 2 கிலோமீட்டர் தூரம் சென்றால் ராஜ வாய்க்காலும் அதை ஒட்டிய பச்சை பசேல் என்ற வயல்வெளிகளும் வருகின்றன. ராஜ வாய்க்காலை ஒட்டி வெட்ட வெளியில் அரச மரத்தடியில் ஒரு ஆஞ்சநேயரும் எண் 3. அதன் வெகு அருகிலேயே வாய்க்காலை பார்த்தவாறு ஆலயத்தினுள் இன்னொரு ஆஞ்சநேயரும் எண் 4 அருள் பாலிக்கிறார்கள். ஆக தச ஆஞ்சநேயர்களில் இதுவரை 4 ஆஞ்சநேய சுவாமிகளை தரிசித்திருக்கிறோம். இன்னும் 6 ஆஞ்சநேயர்களை தரிசிக்க வேண்டும். ஸ்ரீ காடு ஹனுமந்தராய சுவாமி கோவில் சுமார் 2 மாதங்கள் பூஜையின்றி இருந்ததென்றும் பின்னர் ஒரு மகாநாள் பூஜை தொடங்கப்பட்டு சீரும் சிறப்புமாக நடைபெற்று வருகிறதென்றும் அந்த மகானை பற்றி சென்ற அத்தியாயத்திலேயே விவரிப்பதாக அதற்கு முந்தைய அத்தியாயத்தில் குறிப்பிட்டிருந்தேன் அல்லவா? அந்த மகானின் மூல பிருந்தாவனம் இந்த ராஜவாய்க்காலின் கரையில் உள்ளது. 1903 சந்நியாச ஆசிரமம் ஏற்று 45 பீடத்தை அலங்கரித்து 1949 இவ்வாய்க்காலின் கரையில் பிருந்தாவனஸ்தரானார் ஸ்ரீ ஸ்ரீ குருபக்தி நிதி சுவாமிகள். ஓடப்பள்ளி முழுபாகிலூர் ஸ்ரீமடத்தின் கிளையாக இயங்கிய இம்மடத்தை தனது 90 வரை செம்மையாக பரிபாலனம் செய்தார் ஸ்ரீ குருபக்தி நிதி சுவாமிகள். 1947 நவம்பர் டிசம்பர் மாதங்களில் தாராபுரத்தில் பிளேக் நோய் பரவி பலர் மாண்டனர். ஆலயத்தின் பிரதான அர்ச்சகர் நரசையாச்சார் மகள் ஹனுமந்தாச்சார் உட்பட பலர் இறந்தது கண்டு மீதமுள்ளோரும் ஊரை விட்டு காலி செய்ய ஆரம்பித்தனர். கோவிலிலும் எலிகள் இறந்து விழுந்தது. பூஜைக்கு யாருமின்றி கோவிலும் மூடப்பட்டது. சுமார் 2 காலம் இப்படி இருக்கையில் 1948 ஜனவரி கடைசியில் சுகாதார அதிகாரிகள் பிளேக்கை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். தர்மகர்த்தா உள்ளிட்டோர் கோவிலை திறந்து சுத்தப்படுத்தினர். ஆனால் எவருக்கும் கர்ப்பகிரகத்தை திறக்கும் தைரியம் வரவில்லை. யாரை வைத்து திறப்பது என்றெண்ணி செய்வதறியாது நின்றனர்.
பிளேக் நோயால் ஊரே அல்லோலகல்லோலப்பட்ட போதும் தனது தள்ளாத வயதிலும் அங்கேயே இருந்த ஸ்ரீ குருபக்தி நிதி சுவாமிகள் தாமே வந்து திறப்பதாக கூறி அதற்கான சாஸ்திர சம்பிரதாயங்களை எல்லாம் செய்து ஸ்ரீ காடு ஹனுமந்தராய சுவாமி கர்ப்பகிரகத்தை திறந்து வைத்து 1948 பிப்ரவரியில் மகா சம்ப்ரோக்ஷணமும் செய்து வைத்தார். இவ்விடத்தில் உங்களுக்கு சிலருக்கு ஒரு நெருடல் வரலாம். அதாவது பல மகிமைகளை புரியும் ஸ்ரீ காடு ஹனுமந்தராய சுவாமி தனது ஆலயம் 2 மாதங்கள் மூடி கிடந்ததை தடுத்திருக்க முடியாதா என்று தோன்றும். இது குறித்த உங்கள் கருத்துக்களை எனக்கு எழுதி அனுப்புங்கள். ஸ்ரீ ராகவேந்திர மகிமை 7 பாகத்தில் இதற்கு விளக்கம் அளிப்பதை போல் ஒரு சம்பவம் வருகிறது. அப்போது நானும் விளக்குகிறேன். இக்கட்டிலிருந்து விடுவித்த வீராஜிமங்கலம் ஸ்ரீ குருபக்தி நிதி சுவாமிகளின் மூல பிருந்தாவனம் ஸ்ரீ வியாசராஜர் பிரதிஷ்டை செய்த 2 ஸ்ரீ ஆஞ்சநேயர் விக்கிரகங்களின் அருகில் ராஜவாய்க்கால் கரையில் இன்றும் பழமை மாறாமல் விளங்கும் பழைய பீமராயர் அக்ரஹாரத்தில் அமைந்துள்ள அழகு நம் நெஞ்சையெல்லாம் கொள்ளை கொள்ளும் வண்ணம் இருக்கிறது. வரைபடத்தை பாருங்கள். இவ்விடத்திலிருந்து வடகிழக்கில் ராஜவாய்க்காலின் மறுக்கரையில் 1, 5 அமராவதி நதிக்கரையில் 2, 6, 7 ஸ்ரீ ஆஞ்சநேய ஆலயங்கள் உள்ளது புலப்படுகின்றதல்லவா? வாருங்கள், செல்வோம் மேலும் 3 ஆஞ்சநேயரை தரிசிக்க. பழைய பீமராயர் அக்ரஹாரத்திலிருந்து மீண்டும் பீமராயர் மெயின் வீதிக்கு வந்து பெரிய காளியம்மன் மற்றும் ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலயங்களுக்கிடையில் அதன் எதிர்ப்புறமாக திரும்பிச் சென்றால் 1 கிலோமீட்டர் தூரத்தில் ராஜவாய்க்காலின் மீது சிறு பாலம் தென்படும். அதை கடந்தால் வெட்ட வெளியில் அதே சுந்தரமான தெப்பக்குள ஸ்ரீ ஆஞ்சநேயரை கண்டு தரிசிக்கலாம். 5 கோவிலின் உள்ளே ஸ்ரீ வேணுகோபால சுவாமி அருள் பாலிக்கிறார். கோவிலுக்கு எதிரே சிறு மண்டபமும் திருக்குளமும் உள்ளன. இங்கிருந்து வயல் வரப்பின் மீது சுமார் 1.5 கிலோமீட்டர் நடந்து சென்றால் அமராவதி ஆற்றங்கரையில் சிறிய கோவில். உள்ளே ஸ்ரீ ஆஞ்சநேயரின் சிலாரூபம். 6 நம்மை ரமிக்க வைக்கும். மேலும் இவ்விடத்திலிருந்து சுமார் 1 கிலோமீட்டர் தூரம் ஆற்றங்கரை ஓரமாக வயல்வெளியில் நடந்து சென்றால் வரைபடத்தை பாருங்கள். வீரராகவபுர அக்ரஹார ஆஞ்சநேயரை 7 தரிசிக்கலாம். அல்லது வாகனத்தில் செல்ல வேண்டுமானால் மீண்டும் ராஜவாய்க்காலை வந்த வழியே கடந்து பீமராயர் மெயின் வீதியில் காடு ஆஞ்சநேயரை நோக்கி சென்று வலப்பக்கம் பூங்காவில் திரும்பி 2 கிலோமீட்டர் பயணித்தும் செல்லலாம். இதில் 2வது முறையே சிறந்தது. ஏனெனில் ராஜவாய்க்கால் பாலத்தருகே வாகனத்தை முதலில் நிறுத்தி 2 கிலோமீட்டர் தூரம் சென்றிருப்பீர்கள். அங்கிருந்து ஆற்றங்கரை ஓரமாக சென்று மீண்டும் வந்த வழியே திரும்ப தூரம் அதிகமாகும். அதனால் வாகனத்தில் தனித்தனியே செல்வது சிறந்தது. ஆக இது காரும் 7 ஆஞ்சநேய தரிசனம் முடித்தாயிற்று. இன்னும் 3 பாக்கி உள்ளது. அவற்றை தரிசிக்க மீண்டும் காடு ஆஞ்சநேயர் ஆலய பகுதிக்கு வந்து 6 கிலோமீட்டர் தூரம் அமராவதி ஆற்றில் கறந்து வீராஜிமங்கலம் சென்றால் அங்கே ஒரு ஆஞ்சநேயரை 8 தரிசிக்கலாம். ராஜவாய்க்காலின் கரையில் உள்ள ஸ்ரீ குருபக்தி நிதி சுவாமிகளின் ஊர் இது. அதனாலேயே வீராஜிமங்கலம் ஸ்ரீ குருபக்தி நிதி சுவாமிகள் என்றே அழைக்கப்படுகிறார். இதோ காடு ஆஞ்சநேயரை சேர்த்து 8 ஆஞ்சநேய தரிசனம் ஆயிற்று. மேலும் 2 தரிசித்தால் தச ஆஞ்சநேய சுவாமி தரிசனம் நிறைவேறும். தாராபுரத்தை விராடபுரம் என்றோம் அல்லவா? அந்த விராடபுரத்தின் பழங்கால கோட்டை இருந்த இடத்தில் 2 ஆஞ்சநேயர்களை 9, 10 தரிசிக்கலாம். இவை இரண்டுமே காடு ஹனுமந்தராய சுவாமியை போல் நன்கு நெடிதுயர்ந்த சிலாரூபம். பாண்டவர்கள் அஜ்ஞாதவாசத்தின் போது வழிபட்ட கோட்டை உத்தர வீரராகவர் ஆலயத்திற்கு வெளியே 1 கோயிலும் 9. அங்கிருந்து 5 நிமிட நடை தூரத்தில் 16 கால் மண்டபத்திற்கு அருகில் இன்னொரு கோயிலும் 10 உள்ளது. இந்த 16 கால் மண்டபம் இன்று சிதைந்த நிலையில் இருந்த போதிலும் அதில் ஒவ்வொரு தூணிலும் ஒரு சப்தம் வருகிறது. வேலைப்பாடுகள் அழகாய் இருக்கிறது. இவ்விடத்தில் பாண்டவர்கள் அமர்ந்து ஆடியதாய் சொல்கிறார்கள். இந்த ஆஞ்சநேயர் வடக்கு முகம் உத்தர வீரராகவ பெருமாள் கோவிலின் முன்புள்ள ஆஞ்சநேயர் தெற்கு முகம். இப்பகுதியில் நாம் உழுவும் போது அந்த கால விராடபுரம் நினைவிற்கு வருகிறது. காடு ஹனுமந்தராய சுவாமி ஆலயத்திலிருந்து இவை வெகு அருகாமையில்தான் உள்ளன.
இவற்றுடன் சேர்ந்து 10 ஆஞ்சநேயர் தரிசனம் ஆயிற்றல்லவா? தாராபுரம் வருபவர்கள் காடு ஹனுமந்தராய சுவாமியை வணங்குவதோடு தாராபுரத்தை சுற்றிலும் உள்ள இந்த 9 ஆஞ்சநேயர்களையும் தரிசிப்பது சால சிறந்தது. அதாவது தலவாய்ப்பட்டினத்தில் 1, பழைய பீமராயர் அக்ரஹார வாய்க்கால் கரையோரம் 2, ராஜ வாய்க்கால் கரையில் ஸ்ரீ வேணுகோபால சுவாமி ஆலயத்தின் முன்பு 1, அமராவதி நதிக்கரையில் 2, வீராஜிமங்கலத்தில் 1, கோட்டைமேடு பகுதியில் 2 என 9 ஆஞ்சநேயர்களையும் ஒரே நாளில் காடு ஹனுமந்தராய சுவாமியோடு சேர்த்து தரிசித்து விடலாம். அவ்வாறு தரிசிப்பதற்கு ஏதுவாக இந்நூலில் தரப்பட்டுள்ள வரைபடத்திற்கான மாடலை எமக்கு தரிசனம் முடிந்த இரவே வரைந்து காட்டி பின்னர் லக்ஷ்மிபதி ராஜாவுடன் இணைந்து பெரிய அளவில் கோட்டோவியமாக அனுப்பியவர் ஓய்வு பெற்ற ஆசிரியரான பழைய பீமராய அக்ரஹாரத்தைச் சேர்ந்த ஸ்ரீ கே புருஷோத்தமன் அவர்கள். பின்னர் ஓவியர் கே சசி அவர்கள் சென்றிருந்த போது இதே போன்ற இன்னொரு மாதிரி வரைபடத்தை லக்ஷ்மிபதி ராஜாவுடன் சேர்த்து தீட்டி தந்தவர் ஜி நாகராஜன் அவர்கள். ஸ்ரீ காடு ஹனுமந்தராய சுவாமியை மட்டும்தான் ஸ்ரீ வியாசராஜர் பிரதிஷ்டை செய்திருக்கிறார். மற்ற 9 அவர்தான் பிரதிஷ்டை செய்தார் என்பதற்கு என்ன ஆதாரம் என்று கேட்பாரும் உண்டு. ஆனால் ஸ்ரீ வியாசராஜர் பிரதிஷ்டை செய்ததற்கான சகல லட்சணங்களும் இந்த மூர்த்தங்களில் இருக்கிறது என்பதோடு மட்டுமின்றி ஸ்ரீ வியாசராஜர் யாதவகிரியைப் போல் இங்கும் சாதுர்மாசியம் அனுஷ்டித்த போது மற்ற ஆஞ்சநேய விக்கிரகங்களையும் பிரதிஷ்டை செய்திருக்க வாய்ப்பிருந்திருக்கிறது. எது எப்படியோ ஸ்ரீ வியாசராஜரால் பிரதிஷ்டை செய்திருந்தாலும் செய்யப்படாதிருந்தாலும் தாராபுரம் சென்றால் இத்துணை ஆஞ்சநேய சுவாமி ஆலயங்களை தரிசிக்கும் பேரு கிடைக்கிறதே, அதுவே பெரும் பேரு அல்லவா? ஸ்ரீ காடு ஹனுமந்தராய சுவாமியை சேர்த்து மொத்தம் 10 ஆஞ்சநேய சுவாமிகளை மொத்தமாக ஒரே நாளில் வணங்கினால் அவரது அருள் கிடைப்பதோடு தசாவதார நாயகன் ஸ்ரீமன் நாராயணனின் பரிபூர்ண அனுகிரகமும் கிடைக்கும் என்பதும் திண்ணம். தாராபுரத்தை பற்றிய முதல் அத்தியாயத்தில் கீதையை பற்றிய என்னுடைய கிடக்கையை விவரித்திருந்தேன் அல்லவா? தாராபுரம் அத்தியாயத்தை எழுதும் போது கீதை ஏன் என் எண்ணத்தில் வந்தது என்று ஆரம்பத்தில் நினைத்தேன். ஆனால் அதுவும் காரணத்தோடுதான் என்பதை குருராஜர் எனக்கு உணர்த்தினார். ஏனெனில் கீதோபதேசம் நிகழ்ந்த போது தேர்கொடியிலே வீச்சிருந்து கேட்ட ஸ்ரீ ஆஞ்சநேயர் இங்கிருக்கிறார். போர்க்களத்தில் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா யாருக்கு கீதோபதேசம் செய்தாரோ அந்த அர்ஜுனனும் அவரது சகோதரர்களும் இத்தலத்தில் ஓராண்டு காலம் அஜ்ஞாதவாசம் இருந்திருக்கிறார்கள். இத்தலத்தில் ஹனுமன் இருந்ததோடு அவரின் மறுபிறப்பும் பஞ்ச பாண்டவர்களில் ஒருவருமான பீமன் இருந்தது சிறப்பல்லவா? பீமனின் மறுபிறப்பான ஸ்ரீ மத்வர் அருளிய கீதா பாஷ்யம் கீதா தாத்பரியத்துக்கு உரை எழுதிய ஸ்ரீ ஜெயதீர்த்தர் இங்கிருக்கிறார். ஸ்ரீ ஜெயதீர்த்தரும் அர்ஜுனனின் அம்சம் என்பதை 4 பாகத்தில் கண்டோமல்லவா? அதாவது இந்திரனின் அம்சம்தான் அர்ஜுனன். அந்த அர்ஜுனன் தான் எருது வடிவில் ஸ்ரீ மத்வரிடம் பாடம் கேட்கிறார். அந்த எருதுதான் ஸ்ரீ ஜெயதீர்த்தராக அவதரித்து எருதாக இருந்தபோது செவிமடுத்த ஸ்ரீ மத்வரின் கிரந்தங்களுக்கு டீக்கை உரை எழுதியது. அப்படிப்பட்ட ஸ்ரீ ஜெயதீர்த்தர் இந்த தாராபுரத்தில் மிருத்திகா பிருந்தாவன ரூபத்தில் ஒளி வீசி கொண்டிருக்கிறார். இதுவன்றி ஸ்ரீ ராகவேந்திரரின் ஆராதனா மூர்த்தியான ஸ்ரீ ராமர் இங்கிருக்கிறார். ஸ்ரீ ராகவேந்திர பிருந்தாவனங்களின் மேலே வீற்றிருந்து அருள் பொழியும் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் இங்கிருக்கிறார். ஸ்ரீ ராகவேந்திரரின் பிரஹ்லாத அவதாரத்தின் போது அவரை ஆட்கொண்டவர் அல்லவா ஸ்ரீ நரசிம்மர். மேலும் ஸ்ரீ ராகவேந்திரரின் பரமகுரு ஸ்ரீ விஜயேந்திரரால் உருவாக்கப்பட்ட ஸ்ரீ ராமசீதா ஆஞ்சநேய பஞ்சலோக விக்கிரகங்களின் அருள் ஒளி நம்மை ஒளிவீச செய்யும் அல்லவா? ஆக தாராபுரத்திற்கு வந்து இத்துணை தெய்வங்களின் இத்துணை மகான்களின் அருளும் 10 ஆஞ்சநேய சுவாமிகளின் அனுகிரகமும் கிட்டும் எனும்போது தட்டாது நாம் செல்ல வேண்டிய தலம் தாராபுரம் அல்லவா? பழனியிலிருந்து 32 கிலோமீட்டர் தூரத்திலும் திருப்பூரிலிருந்து 48 கிலோமீட்டர் தூரத்திலும் ஈரோடிலிருந்து 80 கிலோமீட்டர் தூரத்திலும் தாராபுரம் அமைந்துள்ளது. தலவாய்ப்பட்டினம் செல்லும் வழியில் உள்ள ஜனகல்யாண் கோஷாலையும் வீராஜிமங்கலம் செல்லும் வழியில்
ஆற்றோரம் உள்ள தட்சிணாமூர்த்தி ஆலயமும், ஹனுமந்தாபுரத்தில் உள்ள ஸ்ரீ கல்யாணராமர் திருக்கோயிலும், லைப்ரரி ஸ்ரீனிவாசன் முயற்சியால் தாராபுரம் மாத்வ சமூக சேவா சங்கத்தின் மூலம் 100க்கும் மேற்பட்ட இலவச வீட்டு மனை பட்டாக்களை பெற்றுத்தந்து அதிலே அமைக்கப்பட்டுள்ள மாருதி நகர் சமத்துவபுரமும் காணத்தக்கன. ஸ்ரீ ராகவேந்திரர் ஸ்ரீ வியாசராஜ அவதாரத்தின் போது ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமிகளை அதிக அளவில் பிரதிஷ்டை செய்திருக்கிறார் என்பது நமக்கு தெரியும். அதே போல் தனது ராகவேந்திர அவதாரத்திலும் வியாசராஜரை போல் இல்லாவிட்டாலும் விரல் விட்டு எண்ணக்கூடிய வகையிலே பிரதிஷ்டை செய்திருக்கிறார் என்பது பெரும்பாலோருக்கு தெரியாது. அப்படியே தெரிந்திருந்தாலும் அந்த தலங்களை தரிசித்தவர்கள் மிக சொற்பமாக இருப்பர். ஸ்ரீ ராகவேந்திரர் ஆஞ்சநேயரை பிரதிஷ்டை செய்திருக்கிறார் என்றால் அதிலும் மகிமைகள் இருக்குமல்லவா? அதை காண என்னோடு வாருங்கள் ஹத்தி பிளகளுக்கு.